நீங்கள் தலைவராக பொறுப்பேற்று நீங்கள் பார்த்த அத்தனை தேர்தல்களிலும் வெற்றி, கிட்டத்தட்ட ஒரு 4 தேர்தல்களை தொடர்ச்சியாக நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். இந்த வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக தொடரும். தமிழக மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தார்கள், வாக்களித்து தேர்ந்தெடுத்தார்கள். அந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் தமிழக மக்கள். எப்படி அந்த மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தார்களோ அதே போல் நீங்கள் அந்த தமிழக மக்களுக்காக முதலமைச்சராக அல்லும் பகலும் அயராது உழைத்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்கெல்லாம் உங்களை உங்களுடைய உழைப்பை பார்க்கும் பொழுது கொஞ்சம் பொறாமையாகவே இருக்கும், எப்படி எப்படி உழைத்து கொண்டிருக்கிறார் என்று. அந்த வெற்றிக்கு உங்களுடைய பிரச்சாரம், உங்களுடைய உழைப்பு, 50 வருட இந்த உழைப்பு ஒரு மிக முக்கிய காரணம். தமிழக மக்களும் காரணம், அவர்கள் உங்களை தேர்ந்தெடுத்தார்கள். எப்படி தமிழக மக்கள் காரணமோ அதே போல் உங்களுடைய பிரச்சாரத்தையும் உங்களுடைய உழைப்பையும் மக்களிடத்திலே கொண்டு சேர்த்த நம்முடைய கழக தொண்டர்கள் ஒருவரும் காரணம். அந்த கழக தொண்டர்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த உணர்வுக்கு உரிமை கொடுப்பீர்கள் என்று நம்பி மீண்டும் வாழ்த்துக்களை கூறி, தலைவர்களே, இன்று தலைமை கழகத்திற்கும் மாவட்ட கழகத்திற்கும் தேர்தல் நடந்து அத்தனை நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள், அவருடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் கழகத்தில் ஒரு 19 அணிகள் இருக்கின்றன. அந்த அணிகளுடைய செயலாளர்களுடைய சார்பாகத்தான் எனக்கு இந்த பேச வாய்ப்பு அளித்ததாக நான் கருதி அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, கிட்டத்தட்ட இந்த 19 அணிகளுக்கும் நீங்கள் ஒரு இலக்கு கொடுக்க வேண்டும். அது உறுப்பினர் சேர்க்கையாக இருக்கலாம். நீங்கள் எப்படி திராவிட மாடல் ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கிறோம், நீங்கள் இளைஞரணிக்கு கட்டளையிட்டீர்கள் தமிழகம் முழுவதும் திராவிட மாடல் பயிற்சி பாசறை நடத்த வேண்டும் என்று. இளைஞரணியின் சார்பாக நாங்கள் கடந்த 4 மாதங்களாக அந்த திராவிட மாடல் பயிற்சி பாசறை தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 200 தொகுதிகளில் அந்த திராவிட மாடல் பயிற்சி பாசறை நடத்தி முடித்திருக்கிறோம் வெற்றிகரமாக. அதற்கு பேருதவியாக இருந்த மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் இளைஞர் அமைப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, அதேபோல் ஒவ்வொரு அணிக்கும் அந்த 19 அணிக்கும் நீங்கள் ஒரு இலக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எல்லா அணியும் முக்கியம். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் மகளிர் அணி செயலராக அத்தை கனிமொழி அவர்கள் இப்பொழுது துணை பொதுச் செயலராக இருக்கிறார்கள். மாணவர் அணி செயலராக இருந்த அண்ணன் துரைமுருகன் அவர்கள் கழகத்துடைய பொதுச் செயலராக இருக்கிறார்கள். இளைஞரனுடைய செயலராக இருந்த நீங்கள் இப்பொழுது கழகத்துடைய தலைவராக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறீர்கள். எனவே எங்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் கட்டளையிடுங்கள். வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் நிச்சயம் வெற்றி பெறப்போவது உறுதி. அது சென்ற பாராளுமன்ற தேர்தலை விட மிக அதிகமான வெற்றியை பெற நீங்கள் எங்கள் அத்தனை பேருக்கும் கட்டளையிடுங்கள். இளைஞரணியின் சார்பாக, அத்தனை அணிகளின் சார்பாக உங்களுடைய கட்டளையை ஏற்று அந்த வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம் என்று கூறி, மீண்டும் இந்த வாய்ப்பை அளித்த தலைவர் அவர்களுக்கும் அத்தனை கழக மூத்த முன்னோடிகளுக்கும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் துணை பொதுச் செயலாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.